வேற ஒரு மண்ணுக்கு போறாங்க. அந்த மண்ணுல போய் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு விவரங்கள் சொல்லப்படல. இன்னொரு மண்ணுக்கு போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து இன்னொரு பண்ணி சேர்த்து கொடுத்து விட்டான் போங்கன்னு சொல்லி, அதோட வெளியேறி போயிட்டாங்கன்னு வருது. அவ்வளவுதான் குரான் அதிசயம் உள்ளது. சில அந்த தடயங்களை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, தடயங்களை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பகுதியில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில தடயங்களை வைத்து வரலாற்று ஆய்வாளர்கள் சிலர் சொல்றாங்களே தவிர குரான் ஹதீஸ்லையும் அது வரவே இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு இடத்துல போயிட்டாங்க, எந்த இடம் நமக்கு ஹதீஸ்ல கிடைக்கல. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தன்னுடைய இந்த மனைவி இருக்காங்கல்ல, இந்த குழந்தை இல்லைங்கிறதுனால கல்யாணம் பண்ணாங்கல்ல ஹாஜர், ஹாஜர் அம்மாவை அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருச்சு. அவங்களுக்கு எப்ப குழந்தை உண்டாகுதுன்னா தள்ளாத வயசுல தான். ஏன்னா அவர் நேற்று அந்த முந்த நாள் குடும்பம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லவி வஹபனியல் கிபர் இஸ்மாயில் வயசாம், முதுமையான வயசுல எனக்கு இஸ்மாயிலையும் கொடுத்தான் இஸ்ஹாக்கையும் கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே சொன்னதாக வர்றதுனால அவர் கொஞ்சம் நல்ல வயசான காலத்துல இந்த ஆஜர் அம்மாவுக்கு என்ன பண்றான், இந்த ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்குறான். கொடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் மக்காவுல மக்காவுக்கு தான் உருவாக்குறாங்க. மக்காங்கிற ஊர் இருக்கு, எப்ப உருவாகுது, இப்ராஹிம் நபி காலத்தில் தான் உருவாக்கப்படுது. வெறும் வெளி பொத்தல் வெளி, அது பாலைவன பெருவெளி, பாரான் பெருவெளி என்று முந்தைய மத்த வேதங்கள் சொல்லுவாங்க. மக்காவுடைய பழைய பேர் என்ன, பாரான் பெருவெளி என்று சொல்லுவாங்க. முந்தைய வேத வேதங்கள்ல பாத்தீங்கன்னா பாரான் பெருவெளின்னு சொல்லுவாங்க, அதுதான் மக்காங்கிறது. அந்த பாரான் பெருவெளி பெருவெளியில கொண்டு போய் தன்னுடைய மனைவி இந்த ஹாஜர் அம்மாவையும் இஸ்மாயில் கை குழந்த பால் குடிக்கிற பருவம்னு வருது, அவங்களையும் கொண்டு என்ன செய்யறாங்க, யாருமே கிடையாது, பாலைவனம், வீடு இல்ல, வாசல் இல்ல, தண்ணி இல்ல, மரஞ்செடி இல்ல, கொடி இல்ல, ஒண்ணுமே கிடையாது, அங்க கொண்டு விடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் உருவாக்கின ஊர் மக்கா, அல்லாஹ் அதை ஊரை உருவாக்க நினைக்கிறான், அவனுடைய வல்லமை கொண்டு அப்படி உருவாக்க நினைக்கிறாங்க. நம்மகிட்ட எவிடன்ஸ் கையில் இருக்கு, ரிக்கார்டு இருக்கு, அற்புதத்துவத்தை கையில சான்று வச்சு வச்சிருக்கோம், அடுத்து வரும்போது சொல்லுவாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தம்முடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் மகன் இஸ்மாயில் கைக்குழந்தை இஸ்மாயிலையும் கொண்டு போய் குடியமர்த்துறாங்க. இந்த குடியமர்த்தின விவரம் திருக்குறான்லேயே 14வது அத்தியாயத்தில் 35 முதல் 38 வரைக்கும் 3 வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னார், சொன்னதை நினைவு கூர்ந்து பாருங்கள், கொஞ்சம் எண்ணி பாருங்கள், என்ன சொன்னாரா, ரபிஜ் அல் ஹாதல் பலத அமீனா, இறைவா இந்த ஊரை ஒரு அபய பூமியாக நீ ஆக்கு. இந்த ஊர் இருக்குது, இந்த கொடிய மருத்துவ என்ன ஊர் இப்ப இல்ல, ஊர் ஆகும் நல்லா அறிவிச்சுட்டா இருக்கு, அதுதான் ஊருங்கிறாரு. இந்த ஊரை ஒரு அபய பூமியாக நீ ஆக்கிவிடு. பொதுனு புனிய பணிய அண்ண அபுதல் அசனா, என்னையும் என்னுடைய மக்களையும் அந்த சிற்பங்களை வணங்குவதை விட்டும் காப்பாத்தி விடு. ரப்பி இன்னகுன்ன அதுலன்ன கதிரம் என நாஸ் இறைவா, இவர்கள் நிறைய பேர் கெடுத்துட்டாங்க, இந்த சிற்பங்கள் இருக்கிற நிறைய பேர் கெடுத்து நாசம் ஆக்கிடுச்சு. பமன் தபியனி இன்னகும் இன்னி, என்னை யார் பின்பற்றுகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன், உமன் அசானி இன்னக கஃபூர் ரஹீம், யார் எனக்கு மாறு செய்கிறானோ நீ மன்னித்து அருள் புரியக்கூடியவன் என்று சொல்லிட்டு ரப்பனா மேலும் தொடர்றாரு, எங்கள் இறைவா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளை சந்ததிகளில் சிலரைங்கிறார். ஏன்னா இன்னொரு சந்ததி அங்க ஒரு உருவாக போத இசாக்கலாம் ஒன்ன உடலைய முழு சந்ததியும் உடல, என்னுடைய சந்ததிகளில் ஒரு பகுதியை கொண்டு வந்து குடியமர்த்தி விட்டேன். எங்கு குடியமர்த்தித்தேன், எந்த ஒரு பயிர் பச்சைகளும் இல்லாத இந்த பள்ளத்தாக்கில், பயிர் பச்சை கூட இல்ல, வெறும் பொட்டல் காடும் விளங்குது, விவாதின் கயிறு வீசரின், எந்த ஒரு பயிர் பச்சை இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் குடியமர்த்து விட்டேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய புனித ஆலயத்திற்கு பக்கத்திலே, அந்த இடம் இடம் மட்டும்தான் இருக்குது, ஆலயமா இல்ல, அதிக சில பின்னாடி வழக்கம் வருது, ஆலயமா இல்ல, ஒரு இடம் இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்கன்னு சொன்னேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த காபா, அவங்க போய் இடம்பெயர்ந்து பைத்துல் முகதஸுக்கு போன பிறகு அது சிதிலம் அடைஞ்சு அப்படி ஒன்னு இருந்ததுக்குரிய அடையாளமே இல்லாம ஒரு மேடா மட்டும் இருக்கிறது. அந்த இடத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் என்னுடைய குடும்பத்தார்களை நான் இணைஞ்சிட்டேன், குடியமர்த்தி விட்டேன். எதற்காக குடியமர்த்தினேன், ரப்பனால் யுக்கி முசலா, எங்கள் இறைவா இவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் குடியமர்த்தி இருக்கிறேன். மனிதர்களே, சிலருடைய உள்ளங்களை என்ன செய்யணும், தகவி இலையும் இவர்கள் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியதான் நீ ஆக்கிறேன், தனியா விட்டுட்டு போறேன், சமுதாயத்தையும் சேர்த்தினால உருவாக்க இயலாது. நான் போன பிறகு மக்கள்ல ஒரு சாரார் வந்து இங்க வந்து குடியேறணும், நீ அதுக்கு வந்து இந்த இவர்கள் பக்கம் திருப்பி வை, மக்களுடைய உள்ளத்தை திருப்பி. சில ஊர் உண்டாகணும், ரெண்டு பேரை கொண்டு உண்டாகாம ஒரு சமுதாயத்தை கொண்டாந்து இங்க வந்து ஈர்த்து வச்சிரு, ஒரு சுக்குமின சமராத்தி, கனிவர்க்கங்களை இவர்களுக்கு உணவாக கூடு,
லல்லஹும் யஸ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த சம்பவம் 14, 35, 36, 37, 38 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். இது என்ன விளங்குது? இப்ராஹிம் நபி அவர்கள் தம்முடைய சந்ததிகளில் ஒரு குரூப் ஒரு சின்ன அளவை கொண்டு போய் அங்க குடியமர்த்துறாங்க. வெறும் பாலைவனம் தான் அது என்று ஒரு பயிர் பச்சையும் இல்ல, காடு காடுன்னு சொல்லக்கூடாது, புத்தல் வெளி, புத்தல் வெளியில கொண்டு குடியமர்த்திட்டாங்க. இது குரான்ல உள்ளதாச்சா? ஹதீஸ்ல புகாரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த சம்பவம் வருகிறது. கொஞ்சம் விரிவா வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், அதுல உங்களுக்கு எல்லா சம்பவம் கிடைக்கும். இது சம்பந்தம் பல ஹதீஸ் வந்தா கூட புகாரியில வரக்கூடிய 3364 ஹதீஸ் படிச்சீங்கன்னு சொன்னா இந்த முழு நிகழ்ச்சியும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வருவன்னா, அந்த ஹதீஸ்ல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மனைவி சாராவையும் பால் குடித்துக் கொண்டிருந்த தம்முடைய மகன் இஸ்மாயிலையும், பால் குடி குழந்தை ஹதீஸ் எல்லாம் வருது, பால்குடி குழந்தையாக இருந்த இஸ்மாயிலையும் கொண்டு வந்து அந்த பைத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஜம்சம் கிணறுக்கு அமைஞ்சிருக்க அதுக்கு அதனுடைய மேற்பகுதியில் அதனுடைய இடத்துல கொண்டு போய் அவங்க குடியமர்த்தினார்கள். சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதுனால நம்ம ஏற்றுக்கிறோம். அப்ப சொல்றாங்க, ஒலைசபி மக்கத்தை யோமயின் அகதும், அன்றைக்கு மக்காவில் ஒருவர் கூட இல்லை, மக்காங்கிற ஊரே இல்லைன்னு அர்த்தம். இப்படி ரசூல் சொல்லு சொல்றாங்க, ஒலைசபிகா மாவுன், அந்த இடத்தில் எந்த ஒரு தண்ணீரும் இருந்தது இல்லை, அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டாங்க. வைக்கும்போது என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேரிச்சம் போலாம் வச்சுட்டு வர்றாங்கல்ல, கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம விட்டுட்டு போக கூடாது அம்போன் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கிடுவோம் அப்படிங்கிற தைரியத்தில் என்ன பண்றாங்கன்னா, சிறிதளவு பேரிச்சம் பழமும் தோல் பை தோல் துருத்திம்பாங்கல்ல அதுல கொஞ்சம் தண்ணீரும், ஒரு ஒரு குடம்பு வைங்கல குடம் அளவுக்கு இருக்கும், தோல் பை என்று சொன்னா ஒரு குடம் தண்ணி பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு தோல் பயிர தண்ணியை நிரப்பி அதையும் வைத்து விட்டு, இந்த அருகு தண்ணி, இந்த அருகு பேரிச்சம்பழம், இதை சாப்பிட்டுக்க, இதை குடிச்சுக்க, நான் வர்றேன் அப்படின்னு விட்டு போறாரு. அல்லாஹ் கேட்டுக்கிட்டு என்ன செய்யறாரு, விட்டுட்டு போறாரு. அப்படி வச்சுட்டு போயிட்டாரா, அப்ப திரும்பி போகும் பொழுது இஸ்மாயிலுடைய அம்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா, யா இப்ராஹிம் ஐன ததஹப் தத்ருக்குனாபி ஹாதில் வாதில்லதி லைசபி இன்சும் ஒரு அசைவன், மனிதனும் இல்ல வேற எந்த உயிரினமும் இல்ல, ஆடு மாடு கூட இருக்கு, புல்லுன்றதான இருக்கு, மனிதனும் இல்ல, எந்த ஒரு ஜீவனும் இல்ல, ஒரு பொருளும் இல்ல, இந்த இடத்துல கொண்ட எங்களை விட்டுட்டு எங்க போற அப்படின்னு அந்த அம்மா பிடிச்சி கேள்வி கேக்குது. அது கேட்கும்போது என்ன கேக்குறாங்கன்னா, யா இப்ராஹிம் பேர சொல்லி கூப்பிடுறாங்க, புருஷன் பேர, புருஷன் பேர சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம், புருஷன் பேர சொல்லி கூப்பிடலாமான்னு அது ஒரு பிரச்சனையா இல்ல, கூப்பிடுறாங்க இப்படி தப்பு கிடையாது, மார்க் அடுப்புல இல்ல, புருஷன் பேர சொல்லி கூப்பிட்டே இருக்கிறாங்க, சொல்றதுக்கு நம்ம ரேஷன் கார்டு வந்து கேட்டா பேர் அவங்க வந்து அவங்க ஒழுங்கு போயிட்டேன் எவ்வளோ இல்ல அவ்வளோ யாரு பேர் சொல்ல வேண்டியதானே, பேர் சொல்லக்கூடாதான், புருஷன் பேர் இருந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மார்க்கத்தில் வழங்குதா, ஒரு ஆள் 100 ஆளுக்கு பேர் இருந்துச்சான், அதுக்கு சொல்லும் போது 2 50 இருந்துச்சா, அது 100 சொல்லக்கூடாதுல்ல, 100 முகமதுக்காக வேண்டி பேர் என்னன்னு கேட்டா 2 50 ஒரு முகமது, இப்படிலாம் நம்ம தமாசா சொல்லுவாங்க, இது நெசம் இல்ல, பேர் சொல்றதுக்கு அவ்வளவுக்கு தயங்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவ்வளவு பெரிய நபியை பார்த்துக்கிட்டு, யா இப்ராஹிம், இப்ராஹிமே ஐன தலகபு, எங்க போறீங்க நீங்க, தத்ருக்குனாபி ஹாதில் வாதில்லதி லைசபி தி இன்சுனுல அசையுன், இது மார்க்கத்தில் கூடாம இப்ராஹிம் தடுத்திருப்பாங்க, புருஷன் படுத்துற நீ இப்ராஹிம் எனக்கு தடுக்கலையில, இப்ராஹிம் முன்மாதிரி இருக்குதுல, அது வழங்கிக்க வேண்டிதான். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம், இது திருப்பி திருப்பி அந்த அம்மா சொல்லுது, அவர் என்ன பண்றாருன்னு போய்கிட்டே இருக்கிறாரு, கூப்பிட்ட திரும்பி பார்க்கணுமா இல்லையா, அவர் மாதிரி போய்கிட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப அந்த அம்மா இதையும் கேட்கு, இங்க விட்டுட்டு இங்க போறீங்க சொல்லுங்க, அப்ப சொல்லாம கூட்டு வந்திருக்காரு, அதான் கொண்டே இந்த இடத்துல விட போறேன்னு சொல்லாம ஒரு டிராவல் மாதிரி கூட்டிட்டு விட்டு வர்றாருன்னு வழங்கிறப்ப, ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி கூட்டிட்டு போய், ஒரு விருந்துக்கு போற மாதிரி கூட்டிட்டு போய், இனி இப்படி நல்லா உத்தரவு போட்டிருக்காங்க. அப்ப அந்த அம்மா என்ன செய்த, திரும்ப திரும்பி போன உடனே அல்லாஹ் உள்ளது அமர கபி ஹாதா, இப்படி அல்லாதான் உங்களுக்கு கட்டளை, அதை சொல்லுங்க, விட்டுட்டு அந்த அந்த கேள்வி விட்டு வேற கல்விக்கு வந்துருச்சு, இந்த அம்மா இப்படி அல்லாதான் உங்களுக்கு கட்டளைட்டானா அப்படின்னு கேட்கும்போது மட்டும் அப்பதான் திரும்பி சொல்றாரு, ஆமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க, அல்லாதான் அப்படி கட்டளைட்டான். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அப்படின்னா எங்களை கைவிட மாட்டான் போங்க, அல்லாதான் கட்டளைட்டான் சொன்னா ஓகே, நீ விட்டுட்டு போனது அது தானே கேள்வி கேட்டுக்கிறேன், அல்லாவுடைய ஆர்டர் இப்படித்தானா, கவலை இல்லை, நீங்க வாட்டு போங்க, அல்லா இருக்கா எங்களை பாத்துக்கிடுவான், அல்லா சொல்லித்தான் நீங்க விட்டுருக்கலை, ஆனால் அவன் எங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. போன உடனே அந்த அப்பதான் வெளியே வந்து இந்த துவாவை செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி, என் குடும்பத்தை நான் வந்து குடியமர்த்திட்டேன், பயிர் பச்சை இல்லாத வெட்ட வெளியில சொன்னாங்கல்ல துவா, அந்த ஆயத்துல வந்துச்சு அந்த துவாவை அப்பதான் செய்யறாங்க, விட்டுட்டு ஊரை விட்டு வந்த ஏரியா கடந்து கொஞ்சம் வெளியே வந்து அப்ப இறைவன் அந்த வார்த்தையை நோய் துவா செய்வார்கள். அப்பதான் ரசோ எதை
இரு கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று ரசூலுல்லா சொல்றாங்க. துஆ செய்யும் போது கைகளை உயர்த்தணும் என்பதற்கும் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு ஆதாரம் கிடைக்குது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தி இருக்கிறாங்க, அதுல நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல எல்லாத்துக்கு முன்னா இருக்குது, பின்பற்றி ஆகணுமே, அது ஒரு ஆதாரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, எத்தனை நாளைக்கு தாங்க தண்ணி, ஒரு குடம் தண்ணி, இன்னும் பேரிச்சம்பளம், ஒரு நாளே ரெண்டு நாளே அஞ்சு நாளே பத்து நாளே முடிஞ்சு போச்சு. அது என்ன அளவு நமக்கு என்ன வரீங்க, தண்ணீர் எவ்வளவு அளவுன்னு நமக்கு தெரியல, இருந்தது முடிஞ்சு விட்டு அப்படிதான் ஹதீஸ்ல வருது. எத்தனை நாள்ல முடிஞ்சுன்னு வரல. தண்ணி முடிஞ்சவனே அவங்களுக்கு கடுமையான தாகம், பால் விட்டுற குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக இவங்க சாப்பிட்டதானே பால் கொடுக்க முடியும், தண்ணி வேணும்ல, தண்ணி சத்து இல்லாட்டி இப்படி பால் கொடுக்க முடியும். அப்ப அந்த மாதிரி இவங்களும் கடுமை.